ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா நான் சமையல் பண்ணும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நான் வந்து அரிசி எடுத்த பானையில் போடும்போது கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன், காய்கறி வெட்டும்போது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் குழம்பு வைக்கும்போது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். நான் வரிசை வச்சுருக்கேன் வாலிபர்களுக்கு, சிறுபிள்ளைகளுக்கு, மிஷினரிகளுக்கு, சர்ச்சைக்குன்னு. ஒவ்வொரு வேலை செய்யும்போது ஒவ்வொன்றுக்கு மனசில் ஜெபம் பண்ணிக்கிட்டே காய்கறி வெட்டுவேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே நான் சமையல் பண்ணுவேன். இதுதான் ரொம்ப சிம்பிள். செய்யலால நீங்களும் ஒரு சகோதரியால் செய்ய முடிஞ்சால் அவங்களால செய்ய முடியுமா முடியாதா? முடியும். வேலைக்கு போகிறீங்க, பைக்கில் போகிறீங்கல்ல, போயிட்டு இருக்கும்போதே ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, ஆண்டவரோட பேசிக்கிட்டே போங்க. எப்பொழுதும் ஜெபிக்க முடியும். ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமாக தெரியலாம், ஆனால் நீங்கள் ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா ஆவியானவர் அந்த அபிஷேகம் உங்களை ஜெபத்தில் நடத்தும். அதுக்கு தான் ஜெபம் பண்ண, அந்த ஜெப ஆவி நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும், ஆவியானவர் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கணும், ஜெபிக்க வைத்து கொண்டே இருக்கணும். அந்த ஜெப பழக்கத்திற்குள்ளே நம்ம வந்துவிட வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிற பழக்கம், அதிகாலையில் எழுப்பி ஒரு மணி நேரம் பாட்டு பாடி துதித்து வசனத்தை தியானித்து நீங்க ஜெபிச்சு ஒரு நாளை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய இருதயம் கத்தரோடு பேசிக்கொண்டே இருக்கும், உங்களுடைய ஆவியில தேவனோடு இணைப்பில் இருந்து கொண்டே இருப்பீங்க. எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்க முடியும், எப்பொழுதும் நீங்கள் துதிக்க முடியும். இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான்.